ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு திருநெல்வேலி சைடில் செய்யக்கூடிய ஒரு தண்ணி சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். இப்போ ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக போடணும். தண்ணி சட்னி அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பொரிகடலையே கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிகடலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வாசனை வந்து இந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் போடுவாங்க. ஆனால் இந்த தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் பூண்டு பல் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயோட அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பத்தை தேங்காய் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். இந்த அளவு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சட்னி தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் தண்ணி வந்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தான் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ உப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அதனால் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா சட்னியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தாளித்ததுக்கப்புறமா வந்து நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னியை தூக்கி தான் இந்த வந்து பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றணும். எப்பயுமே நம்ம சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறமா தாளிப்பை சேர்ப்போம் இல்லையா, இதில் வந்து அப்படி சேர்க்கக்கூடாது. கடாயில் நீங்கள் அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஒரு திருநெல்வேலி தண்ணி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உடனே நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.